வெல்கம் டு அவர் சேனல் மாணவ நசிரியர். இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகம் முழுவதும் நாளை பள்ளி மாணவர்களுக்கான பள்ளிகள் திறக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 38 மாவட்டங்களிலுமே நாளை முதல் பள்ளிகள் திறக்கப்படுகிறது. ஸோ இந்த சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பில் திடீர் மாற்றம், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 12 பள்ளிகள் திறப்பு மீண்டும் ஒத்திவைப்பு அப்படிங்கிற மாதிரி பள்ளி கல்வித்துறை வட்டாரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செய்திக்குறிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா ஊடக தளங்களில் வெளியான தகவல், பள்ளிகள் திறப்பு மீண்டும் ஒத்திவைப்பு, மாணவர்களுக்கு சற்று முன்பு தமிழக பள்ளிக்கல்வித்துறை மிக முக்கிய அறிவிப்பு அப்படிங்கிற மாதிரி அப்டேட்டு இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா வெளியாயிருக்கு. கோடைக்காலம் முடிந்தாலும் மதுரை, கடலூர், சென்னை உள்ளிட்ட பகுதியில் வெயிலின் தாக்கம் மற்றும் வெப்பநிலை அதிகமாகவே காணப்படுகிறது. இதன் காரணமாக பள்ளிகள் திறப்பதை மீண்டும் தள்ளி போட வேண்டும் என்று தமிழக பள்ளிக்கல்வித்துறை தமிழக அரசு தற்போது ஆலோசித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள அந்த செய்திக்குறிப்பில் மீண்டும் பள்ளிகள் திறப்பு ஒத்திவைப்பதற்கான ஆலோசனை, பள்ளிகள் திறப்பு தொடர்பாக இன்று மாலைக்குள் அறிவிப்பு வெளியாகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் சற்று முன்பு வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக உள்ளது. கோடை விடுமுறை முடிந்தும் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் முதல் நாள் பள்ளிகள் திறக்கப்படும். இந்த ஆண்டு அக்னி நட்சத்திரம் முடிவடைந்தும் வெயிலின் தாக்கம் தொடர்ந்து அதிகரித்த வண்ணமே இருந்தது. இதன் காரணமாக பள்ளி கல்வித்துறை பள்ளிகள் திறப்பு தொடர்பாக, அதாவது நாளைய தினம் பள்ளிகள் திறப்பு தொடர்பாக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சில மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்திவைப்பு தொடர்பான அறிவிப்பை வெளியிடுவார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்திக்குறிப்பு வெளியாகியுள்ளது. பள்ளிகள் திறப்பு மீண்டும் தாமதம், இதைத் தொடர்ந்து அமைச்சர் அன்பில்மிகு ஸ்பெயாமொழி அவர்கள் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கோடை வெயிலின் தாக்கம் குறையாதால் தமிழ்நாட்டில் பள்ளிகள் திறப்பு மேலும் ஒரு வாரம் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவித்தார். அதன்படி ஜூன் 12 நாளை பள்ளிகள் திறக்கப்படும் நிலையில் தற்போது வந்து பார்த்தீங்கன்னா கோடை வெயிலோட தாக்கம் பல்வேறு மாவட்டங்களில் அதிகரித்து வருகிறது. இதனால் பள்ளிகள் திறக்கும் தேதி மீண்டும் மாற்றம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அக்னி நட்சத்திரம் முடிந்து ஒரு வாரத்திற்கு மேலாகும் வெப்பநிலை குறைந்தபாடு இல்லை. மதுரையில் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 106 ஃபாரன்ஹீட் வெப்பநிலை பதிவாகியிருக்கிறது. இதனால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பகல் நேரத்தில் வெளியே செல்ல சிரமம் அடைந்துள்ளனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே போன்று வந்து பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் 104, சென்னையில் 103 வெப்பநிலையும் பதிவாகியிருந்தது. வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டதால் பள்ளிகள் திறப்பை மீண்டும் தள்ளி வைக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் தரப்பில் கோரிக்கை எழுந்துள்ளது. பெற்றோர்களுடைய கோரிக்கையை அடுத்து பல்வேறு மாவட்டத்திலிருந்து முதன்மை கல்வி அதிகாரிகள் தரப்பில் இருந்து பள்ளிகள் திறப்பை ஒத்திவைப்பது குறித்து பள்ளிக் கல்வித்துறை இன்று பரிசீலனை செய்யப்பட உள்ளது. இதையடுத்து தமிழ்நாடு அரசு இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பள்ளிகள் திறப்பு தொடர்பாக இன்று மாலைக்குள் அறிவிப்பு வெளியாகும். ஸோ ஏற்கனவே தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிகள் திறப்பு 1-5 மாணவர்களுக்கு ஜூன் 14 6-12 மாணவர்களுக்கு ஜூன் 12 பள்ளிகள் திறக்கப்படும் சொல்லியிருந்தாங்க. அதன்படி 1-5 மாணவர்களுக்கு வருகின்ற 19 பள்ளிகள் திறக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதே போல் 6-12 படிக்கும் மாணவர்களுக்கு வருகின்ற 15 பள்ளிகள் திறக்கப்படும், அதாவது 12 பள்ளிகள் திறப்பு ஒத்திவைக்கப்பட்டு 15 பள்ளிகள் திறக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. அரசின் அறிவிப்பு சற்று முன்பு வந்து பார்த்தீங்கன்னா வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் ரீஓப்பனிங் பொறுத்த வரைக்கும் நாளை தினம் பள்ளிகள் திறக்கப்படுகிறது. ஸோ இருந்தாலும் வெயிலோட தாக்கம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால பள்ளிகள் திறப்பை வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒத்திவைக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அன்அஃபிஷியல் தான், அஃபிஷியலான நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஈவினிங்குள்ளே வெளியாகலாம் அப்படிங்கிற மாதிரி ஊடக தளங்களில் தகவலும் கிடைத்துள்ளது. ஸோ இதுதான் அப்டேட்டு. வீடியோ என்பது ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள்வீங்க. தேங்க்யூ.